والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. قال النبي صلى الله عليه وسلم: أي الناس أشد بلاء يا رسول الله؟ قال النبي صلى الله عليه وسلم: الأنبياء ثم الأمثل فالأمثل. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானோ தால நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. புண்ணியமும் கண்ணியமும் நிறைந்த இந்த ரஜப் மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானோ தால அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மன்னிப்பையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய அதிர்ந்த பூமியின் இந்த அவனிக்கு ஒரு பாடம் உண்டு என்பதை பற்றி நாம் சில சிந்தனைகள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறை ஷரீஃபிலே சுழற்றி அடிக்கும் சூறாவளி காற்றின் மூலமாக பெருக்கெடுத்து ஓடும் சுனாமி மூலமாக பூமி சொறிவாங்குதல் மூலமாக பூகம்பத்தின் மூலமாக நெருப்பின் மூலமாக தண்ணீரின் மூலமாக பல தன்னுடைய எதிரிகளை அழித்ததாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். நடந்து முடிந்த பேரிடர் தண்டனையா சோதனையா அருளா என்ற சிந்தனைகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பூமியில் சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களில் யார் மிகவும் கடுமையானவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் என்று கேட்டபொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடுமையாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்து நபிமார்களை போன்ற அந்தஸ்தில் உள்ள அதற்கு அடுத்த தரஜாக்களில் உள்ள சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அவர் அவர்களுடைய தீனினுடைய அளவின்படி அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். மன் அஹப்பல்லாஹ கௌமன் இப்தலாஹு, யா அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எந்த கூட்டத்தாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்றொரு சஹாபியும் நிலநடுக்கம் கொடுத்து குறித்து கேள்வி கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள், வட்டியும் இசையும் அதிகரித்த பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிலநடுக்கத்தால் சோதிப்பான் என்றார்கள். இதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி கொலை விபச்சாரம் போன்றவைகள் அதிகரிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நிலநடுக்கத்தை கொண்டு சோதிப்பான் என்று கேட்டபொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கே சாலிஹீன்களும் இருப்பார்களே நல்லவர்களும் இருப்பார்களே என்று கேட்டபொழுது, ஆம், நல்லவர்களுக்கு அது அருளாகவும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நெருப்பால்
இடிபாடுகளால், நிலச்சரிவுகளால், வெள்ளத்தால் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சுஹதாக்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் சேர்க்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகின்றது என்ற உலக ரீதியான ஆராய்ச்சிகளை விட அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்கள் இந்த உலகம் முழுக்க புரிந்து கொள்வதற்குமான ஒரு அத்தாட்சி தான் இது. கியாமத்து நாளினுடைய அடையாளமாக இறுதியாக வரக்கூடிய ஒரு நிலநடுக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஓ முஃமின்களே என்று அழைக்கவில்லை, ஓ மக்களே, யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்னத்து சாத்தி செய்யும் அலீம், இறுதி நாளின் இறுதி அந்த நிலநடுக்கமானது மிக பயங்கரமானது. பாலூட்டும் தாய் தன்னுடைய குழந்தையை விட்டு ஓடிவிடுவாள், கர்ப்பிணி பெண்கள் அதிர்ச்சியிலேயே குழந்தையை பெற்றெடுத்து விடுவார்கள் என்று அதனுடைய தொடர் வசனம் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கு முன்பு அல்லாஹு ஜல்லஷானோ தாயலா அந்த கியாமத்து நாளுடைய அடையாளமாக நிலநடுக்கங்கள் அதிகரிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய மரணத்திற்கான 99 காரணங்களோடு அவன் பிறக்கின்றான். ஒவ்வொரு காரணங்களில் இருந்தும் அவன் தப்பும் பொழுது இறுதியாக முடக்கி போடக்கூடிய முதுமையின் தள்ளாமையில் அவன் வீழ்ந்து விடுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். அறிவியல் ஜாம்பவான்கள் விண்ணையும் பற்றியும் மண்ணையும் பற்றியும் நாங்கள் துல்லியமாக குறித்து அறிவு அறிவிக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவருடைய அறிவை சூனியமாக்கி பூமியினுடைய ஆட்சி எனது கையில் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா நிலைப்படுத்திய ஒரு அத்தாட்சி தான் நடந்து முடிந்த ஒரு பெரும் பேரிடர். ஒரு நேரத்தில் தலைமையேற்று இஸ்லாமிய ஹிலாபத் ஆட்சியை நெடுங்காலமாக தன்னகத்தை கொண்டு தலைமை நடத்திய இடம் துருக்கி, எதிர்காலத்தில் தலைமை ஏற்கக்கூடிய இடம் சிரியா. இந்த இரண்டு இடங்களிலும் அல்லாஹு தஆலா ஒரு பேரிடரை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் நல்லவர்களுக்கு இது அருளாகும். அதிலேயே பல அத்தாட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். மண்ணிலே புதைந்த இரும்பு பாலங்கள் எலும்புகள் எல்லாம் மக்கி போய்விடுகின்றன, ஆனால் விதைத்த வித்து அதை அந்த மண் முளைவிக்கின்றது என்றால் மண் தன் சுய இஷ்டப்படி செயல்படவில்லை என்பதை அல்லாஹ் அங்கு நிரூபிக்கின்றான். பெரும் பெரும் இரும்புகள் எச்சு போய்விடுகின்றன, நட்டி வைத்த வித்து முகிழ்த்து மரமாகி காயாகி பூவாகி காய்கி பழமாய் பலன் தருகின்றன என்றால் அந்த மண்ணுக்கு உத்தரவிடக்கூடியவன் ஒரு ரப்பு இருக்கின்றான் என்பதைத்தான் அது காட்டுகின்றது என்பதை நாம் அல்லாஹ்வின் வல்லமையை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு சான்று. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்மத்தி மர்ஹூமத்துன் லைஸ லஹா அதாபுன் ஃபில் ஆஹிரா, என்னுடைய உம்மத் அருள் செய்யப்பட்ட ஒரு சமுதாயமாகும், நாளை கியாமத்திலே அவர்களுக்கு பயங்கரமான அதாபுகள் கிடையாது. எனவே அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் சின்ன சின்ன பாவங்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே சோதனைகளையும் வேதனைகளையும் நோய்களையும் நொம்பலங்களையும் கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி விடுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு காட்டரவி நோய் என்றால் என்ன என்று பெருமானாரிடம் கேட்கின்றார்கள். அவருக்கு நோயே வந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கும் அன்னா லைஸ மின்னா, எழுந்துவிட்டு நீ எம் அம்மை சேர்ந்தவன் அல்ல என்று சொன்னார். எனவே சோதனை இறை நியதி, யாரை அல்லாஹ் பிரியப்படுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையைத்தான் கொடுக்கின்றான். அந்த சோதனையை கொடுத்து அவர்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போவதற்காக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நல்லவர்களுக்கு சோதனையை கொடுக்கின்றார். ஒருவரை பற்றி அல்லாஹ் தாலா வலி என்று அவனுடைய லோஹுல் மஹ்ஃபூலிலே பதியப்பட்டிருக்கும், ஆனால் அவனிடத்திலே அதிகமான அமல் இருக்காது. எனவே இவன் வலியினுடைய தரஜாவை அந்த அந்தஸ்தை அவன் அடைய வேண்டும் என்பதற்காக அவனுக்கு சோதனையை கொடுத்து அந்த சோதனையில் அவன் பொறுமையை காக்க வைத்து அந்த சோதனையின் மூலமாக அவன் வலி விலாயத்துள்ளவனாக அவன் மாறிவிடுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றால்
இப்படி நடந்து முடிந்த ஒரு பேரிடர் நல்லவர்களுக்கு அது அருளானதாகத்தாரு. அதிலேயும் பல படிப்பினைகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு 7 வயது சிறுமி தான் பிழைப்போமா மாட்டோமா என்று சந்தேகத்திற்கு இடையிலே தன்னுடைய சகோதரன் 4 வயது சிறுவனை தன்னுடைய கொடுங்கைகளால் மறைத்துக் கொண்டு தன் உயிர் போனாலும் தன் உடன்பரப்பு பிழைக்க வேண்டும் என்ற அந்த 7 வயது சிறுமியின் தாய் உள்ளம் அல்லாஹ்வினுடைய ரஹமத். தாயை போன்று 70 மடங்குள்ள அல்லாஹ்வினுடைய கிருபை. அனைவரும் அவர்கள் சுகதாக்களாக ஆகிவிட்டார்கள். பெருமானாரின் கூற்று, கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்லக்கூடிய பாக்கியவாதிகளாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஈமானை உரமேற்றக்கூடிய சம்பவங்களும் அங்கே நமக்கு படிப்பனையாக கிடைக்கின்றன. பாதி உடலோடு தொங்கிக் கொண்டிருக்கின்றார் தகப்பனார். அவருடைய மகனும் பேர் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு மகன் தந்தையை உதவிக்கு அழைக்கின்றார். தந்தை கூறுகின்றார் மகனை பார்த்து, அரபியிலே அந்த வாசகம் வருகின்றது, மகனே குல், நான் சொல்வதை நீ சொல். அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். தகப்பனாரும் சொல்கின்றார், மகனும் சொல்கின்றார், இருவரையும் சடலமாக மேற்கின்றார்கள். யாருடைய நாவிலே இறுதி நேரத்தில் கலிமா வந்துகின்றதோ, கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்லக்கூடியவர்கள் என்ற அந்த ஈமானின் உறுதிப்பாட்டை நமக்கு படிப்பனையாக தருகின்றது இந்த பேரிடர். இவ்வளவு பெரிய துக்கமான நேரத்திலும் கூட எதை இழந்தாலும் மகன் ஈமானை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனை கலிமா சொல்லிக் கொடுக்க வைத்து சுவனவாக்கிய சுவனவாதியாக தானும் தன்னுடைய பிள்ளை பிச்சளங்களையும் ஆக்கினாரே, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. 128 மணி நேரத்திற்கு பின் மீட்பு பணியினர் மீட்கின்றனர். கர்ப்பிணி பெண் அதிர்ச்சியிலேயே குழந்தை பிறந்து விடுகின்றது, தாய் இறந்து விடுகின்றார்கள். எந்த விதமான தந்திரமும் உபாயமும் தப்பிப்பதற்கான எந்த பலமும் இல்லாத ஒரு பலகீனமான பிறந்த குழந்தை எந்த சிராய்ப்பும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டு உயிருடன் இருப்பதை காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹு தஆலா யாரை பிழைக்க வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த முகாந்திரமும் தெரியாது, சிரித்த முகத்துடன் குழந்தையை காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹுவின் வல்லமையை நாம் இங்கு வழங்க வேண்டும். அல்லாஹுனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. இதைவிடவும் பயங்கரமான பூகம்பங்கள் திமிஷ்கிலே இதற்கு முன்பு நடந்தது, உலகின் பல்வேறு நாடுகளிலும் நடந்திருக்கின்றது. உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே லேசான பூமி நடுக்கம் இருந்த பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமைதி கொண்ட இந்த ஊரிலே உன் மீது நீதமான ஆட்சி நடக்கவில்லையா, ஏன் துளும்புகின்றாய், அமைதியாக இரு என்று சொன்னவுடன் பூமி அமைதியாயிற்று என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வருடத்திற்கு ஒருமுறையோ இருமுறையோ பல்வேறு சோதனைகளை நாம் உம்மத்தார்களுக்கு கொடுப்போம் என்று சூரத்துத் தௌபாவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றார். அதேபோன்று சோதனை என்பது இறை நியதி. ஒரு பெண் தன்னுடைய மகளை மனம் முடிக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய மகளை பற்றி பெருமையாக எடுத்துரைத்த பொழுது, அவருக்கு நோயே வந்ததில்லை என்று சொன்ன பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்ணிலே எந்த ஹைரும் இல்லை என்றார். எனவே நோய் நம்முடைய பாவங்களை கரிக்கின்றது. காய்ச்சல் நரகத்தினுடைய ஒரு சின்ன பிரதிபலிப்புத்தான். எனவே அதை கொடுத்து மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றான். ஒரு காலில், ஒரு மோமினுடைய காலில் முள் தைப்பது கூட அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கின்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த பேரிடர் நமக்கு உணர்த்துவது இந்த பூமியினுடைய ஆட்சியும் வானத்தினுடைய ஆட்சியும்
அல்லாஹ் தன் கரத்தில் வைத்திருக்கின்றான் என்று மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அவ்வப்போது சில அபாயங்களையும் ஆபத்துக்களையும் அவன் அற்புகின்றான். உம்மா நுர்சில் பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, பயப்படுத்துவதற்காகவே தவிர இவ்வாறு அனுப்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் சொன்னோமே இல்லையா, அந்த குழந்தைக்கு ஆயாத் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் அது அல்லாஹ்வின் அத்தாட்சி தான். கியாமத்து நாளிலே சோதனைக்கு உட்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துகளை பார்த்து, சாலிஹீன்களான நல்லோர்களை விடவும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படும். இந்த சாலிஹீன்கள் நான் சொல்வார்களாம், இந்த உலகத்திலே எங்களுடைய சதைகள் எல்லாம் கத்திரிக்கோளால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே என்று சொல்வார்களாம். அந்த அளவிற்கு சோதனைக்குட்பட்டவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவ்வளவு பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் சோதனையை கேட்கக்கூடாது. சோதனை வந்தால் அதிலே பொறுமை காத்து இது அல்லாஹ்வினுடைய ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லித் தருகின்றது என்பதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட பேரிடர் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றது என்பதை பார்க்கின்றோம். உஹத் யுத்தத்திலே உத்தமர்களின் மொத்தமே சஹாபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். இதை விடவும் ஒரு உத்தம கூட்டத்தை வேற எங்கு பார்க்க முடியுமா? எத்தனை சஹாபிகள் கை கால்களை இழந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய உடலிலே 80 ஈட்டி தைத்த சல்லடையாக்கினார்கள் தன்னுடைய உடலை. நடமாடும் ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 70 சஹாபிகள் கொல்லப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடல் சின்னாபின்னமாக சிதைக்கப்பட்டது என்றால், அந்த நேரத்திலும் கூட எதிரிகள் போன பின்பு மீண்டும் பயமுறுத்தி செய்தியை அனுப்பி வைத்தார்கள், ஒரு பெரும் படையோடு நாம் தொடர்கின்றோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா அதை தன் திருமறையிலே கூறுகின்றான், ஃபஸாதஹுமுல்லாஹு ஈமானா, அவருடைய ஈமான் இன்னும் கூடியது. காலு ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதுதான் சஹாபிகள், அதுதான் ஈமான். எனவே சோதனைகளும் வேதனைகளும் நம்முடைய ஈமானுக்கு உரம் சேர்க்க வேண்டுமே தவிர, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது அருளாகிவிடும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு அது தண்டனையாகிவிடும் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்றோம். இன்னொருவருடைய மரணத்தை காட்டுகின்றார்கள். தஹஜ்ஜத் நேரத்திலே அவருடைய கரத்திலே தஸ்பீஹ் மணி இருக்கின்றது. தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு தஸ்பீஹோடு மணியோடு தஸ்பீஹ் செய்து கொண்டவாறே அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது நல்லோர்களுக்கு இது அருளாகவும் பாக்கியமாகவும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஹுதைபியா உடன்படிக்கையிலே இரவு நேரத்தில் கடுமையான மழை பொழிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுதுவிட்டு சஹாபியரிடம் பேசினார்கள். அல்லாஹ் இந்த மழையின் மூலமாக ஒரு செய்தியை சொல்கின்றான் என்று கூறுகின்றார்கள். பெருமானார் கூறினார்கள், முத்திர்னா பி ஃபளில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபளை கொண்டு எங்களுக்கு மழை பெய்தது என்று சொல்பவர்கள் ஈமான் உள்ளவர்கள். இன்னென்ன காரணங்களினால், இன்னென்ன நட்சத்திரங்கள் இன்னென்ன நட்சத்திரங்களோடு சந்திப்பதினால், காற்றழுத்த தாழ்வு மையம் கொண்டதினால், இப்படி உலக ரீதியான காரணத்தை பேசுபவர்கள் ஈமானை விட்டும் நீங்கிவிட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அருளாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் வல்லமையின் பக்கமும் அவனுடைய ஆற்றலின் பக்கமும் தான் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டுமே தவிர, உலக ரீதியான காரணங்களை ஆராய்வதற்கு முஸ்லிம்களுக்குள்ள பொறுப்பு அல்ல. எனவே சோதனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, அல்லாஹ்வின் ஆற்றலின் பக்கம், எரிந்தவனின் பக்கம். சாதாரணமாக நாய்
எரியப்பட்ட கல்லை நோக்கி கொலைக்காது, எரிந்தவனை பார்க்கும். அது தன்னை தாக்கியது கல்தான், ஆனால் அதை இயக்குபவன் ஒருவன் இருக்கின்றான் என்று அதற்கு தெரிகின்றது என்றால், மனிதன் அப்படித்தான். அதை இயக்கக்கூடிய காரணத்தை உண்டாக்கக்கூடியவனை பார்க்க வேண்டுமே தவிர உலக ரீதியான காரணங்களை பேசிக்கொண்டு இது தண்டனையா சோதனையா என்று பார்க்காமல் அதில் உள்ள பாடங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். எனவே சோதனைகள் வரும்பொழுது பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கணக்கில்லாத அளவிற்கு எல்லா அமல்களுக்கும் இன்னென்ன நன்மை என்ற ஒரு கணக்கு உண்டு. ஆனால் சோதனையில் பொறுமை கொள்பவருக்கு அல்லாஹு தஆலா கணக்கில்லாத கூலியை கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை 18 காலமாக அவர்கள் முறையிடக்கூடவில்லை, அல்லாஹ்விடம் மன்றாடவும் இல்லை, பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்தான். பொன் வெட்டுக்கிளியை மழை பொழிய வைத்தான் அவர்களுக்கு மாத்திரம். காரணம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் பொறுமையாக இருந்ததற்கு உதவியதும் நீதான், என்னுடைய சுய சக்தியினால் நான் பொறுமையாக இல்லை, நீந்தான் என்னை பொறுமையாக இருக்க வைத்தாய் என்று விளங்கினார்கள். அல்லாஹு தாலா நஅமல் அப்து என்று தன் திருமறையில் நற்சான்றிதழ் கொடுக்கின்றான், சிறந்த நல்லடியார் என்று. ஆக நாம் பொறுமையாக இருப்பதும் சுக்குர் செய்வதும் கூட அல்லாஹுதான் நமக்கு அதை காட்டித் தந்திருக்கின்றான், அல்லாஹ் வழங்கியதுதான் என்பதை விளங்குவதுதான் சபருனுடைய சுக்குருனுடைய விளக்கமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே கியாமத் நாளினுடைய அந்த நிலநடுக்கத்திற்கு முன்னால் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றின்படி அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும். எப்பொழுது கொலை வட்டி விபச்சாரம் இசை பெருகிவிட்டதோ அப்பொழுதெல்லாம் பூமியை அல்லாஹ் பீத்து எரிவான் என்று சொல்கின்றான். பூமி மூச்சு விடுவதற்கு அனுமதி கேட்கும், நீ மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதுதான் பூகம்பம் என்று. எனவே இப்படிப்பட்ட பேரிடர்களின் மூலமாக நாம் நம்முடைய அடுத்த நகர்வு அல்லாஹ்வினுடைய வல்லமையை பயந்து, அவனுடைய தண்டனையை பயந்து, எந்த நேரத்திலும் எதுவும் நடப்பதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், வானிலிருந்தும் பூமி தகத்த அர்ஜுலிக்கும் அக்தாமிக்கும் உங்களுடைய காலுக்கு கீழாகவும் அதாபை இறக்குவதற்கு அவன் சக்தி உடையவன் என்று சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்றால், வானத்திலிருந்தும் ஆபத்து வரலாம், பூமிக்கு கீழாக இருந்தும் ஆபத்து வரலாம். எனவே நடந்து முடிந்த எந்த இடர்களாக இருந்தாலும் அதில் மூலமாக நாம் படிப்பினையே பெற வேண்டுமே தவிர அது சோதனையா தண்டனையா என்று நாம் விவாதித்துக் கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நல்லோர்களுக்கு இது அருளாக இருக்கின்றது, அவர்களெல்லாம் சுஹதாக்களுடைய பட்டியல்களில் இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டு கைகால் இழந்தவர்கள் மீண்டும் அவர்கள் நலமுடன் வாழ்வதற்கும் அது மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் ஒவ்வொரு மனிதனும் தனிமையிலே தொழுது தன்னுடைய மனைவி மக்களுக்கு பிரார்த்தனை செய்வதோடு அவர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அல்லாஹும் மர்ஹம் உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான துஆ, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று யார் கேட்கின்றார்களோ இந்த துஆ அல்லாஹ்விற்கு பிரித்தமானது. அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையிலே அதிகமாக கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக, உன்னுடைய நிஅமத் நீங்குவதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன், உன்னுடைய கோபம் அதிகரிப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், திடீர் என்ற மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அதாபையும் பயப்பட வேண்டும், அவனுடைய அருளையும் ஆதரிக்க வேண்டும். ரஜாவிற்கும் ஆதரவு வைப்பதற்கும் பயத்திற்கும் மத்தியிலே இருப்பதுதான் ஈமான். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் குடை செய்வான் என்று ஒரே அடியாக ஆதரவு வைப்பதும் ஈமான் அல்ல, ஒரே அடியாக அல்லாஹ் தண்டிப்பான் என்று பயப்படுவதும் ஈமான் அல்ல. உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள்,
எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் ஒரே ஒருவரை தவிர என்றால் அந்த ஒருவனாக நான் இருந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன் என்பார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ்வை அருளை ஆதரவு வைப்பது போன்று அல்லாஹ்வின் அருளையும் அதாபையும் பயந்து நம்முடைய காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு புரிந்து பேறு ஆபத்துகளிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக வேறு ஆபத்தில் சிக்கியவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புதிய மறுமலர்ச்சியான வாழ்க்கையை வழங்குவானாக வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்